ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸை. அவர் என்கிட்ட அந்த ஃபீல் பண்ணி அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வீட்லேயே அன்றைக்கி நான் தங்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா நைட்டு ரொம்ப லேட்டானதுனால மறுநாள் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ஆஃபீஸ்க்கு போய்க்கலாம், நீ போக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தங்கிட்டேன். அவங்க சிஸ்டர் ரூமுக்கு ஆப்போசிட் ரூமில் தான் வந்து எனக்கு வந்து எல்லாமே தலஹாணி எல்லாமே இருக்குது, நீ போயிட்டு அதில் படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் வந்து போயிட்டு படுத்தேன். ஆனால் மணி ஒரு 2 மணி இருக்கும், எனக்கு தூக்கமே வரல. புதிய இடமா இருக்கிறதுனால தூக்கமே வரல, ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை ஓப்பன் பண்ணேன். அவங்க ரூமில் கதவு திறந்துருந்துச்சு, லைட்டு ஆன்லேயே இருந்துச்சு. அவங்க வந்து தூங்காமல் வந்து சாங் கேட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. ஆனால் வந்து இந்த நேரத்தில் நம்ம அது மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிறத யாராச்சும் பார்த்தாங்கன்னா தவறாக நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன். ஆனால் அவங்க வந்து தூங்கவே இல்லை, அப்படியே தான் இருந்தாங்க. நான் உடனே அப்புறம் போயிட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு வந்து வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா தான் பேசினாங்க. எனக்கே ஆச்சரியமாக போயிட்டு திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னடா வாங்க உள்ள அப்படின்னு சொல்கிறாங்களேனே, என் மனசுக்குள்ளே ஒரு யோசனையே ஓடிட்டு இருந்துச்சு. அவங்க நல்லா தான் பேசுகிறாங்களா, அடிச்சிடிச்சிட்டா போகிறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு விதமான பயத்தோடு தான் வந்து நான் உள்ளார போனேன். அதுக்கப்புறம் வாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து இது மாதிரி மன்னனோட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டீட்டெயிலாம் சொன்னேன். ஸோ ஓகே, அப்படி நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்களா? பாப்பா வந்து சொல்லிகிட்டு இருந்தா, அண்ணன் பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா, இது மாதிரி ஒரு அங்கிள் வந்தார், நல்லா பேசினார், அப்பாவும் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாளாவ அப்படின்னு சொன்னாங்க. என்னை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கக்கிட்ட நல்லா பேசினேன். நீங்கள் நல்லா தானே பேசுகிறீங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சென்றதுக்கு, கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து நான் கேட்டேன், உங்கள் அண்ணன் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க, இவ்வளோ கேரிங்காக இருக்கீங்க எல்லா விஷயத்துலையும், அப்புறம் ஏன் மேரேஜுக்கு மட்டும் நீங்கள் சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை உங்களுக்கு எல்லாம் நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அண்ணன் சொல்லியிருப்பான். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்து என் மேலே எந்த இதுவுமே கிடையாது, அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க, அதனால் வந்து எல்லாருமே என்ன கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இது சரியில்லை அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப மனதளவில் ரொம்ப ஒரு விஷயமாக வந்து அது ஆறாத ஒரு காயம் மாதிரி என் மனதுக்குள்ளே வந்து அது ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனாலேயே எனக்கு வந்து அடுத்த மேரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கோ வந்து அதுக்கான நம்மளுக்கு வேணாம், அடுத்ததும் வந்து ஏதாச்சும், ஆனால் அது அதுக்கும் நம்மளை தானே வந்து காரணம் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனைகள் வர ஆரம்பிச்சுட்டு, அதனாலேயே நான் வந்து எதுவுமே வேணாம் வேணான்னு சொல்லி சொல்லி மனசு அதையே வந்து இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு வேலை இருக்குது, நம்ம எப்படியே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி என் மனதுக்கு தோணுச்சு. இத்தனைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணது வந்து லவ் மேரேஜ் கூட கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டில் அண்ணா பார்த்து தான் வந்து செஞ்சு வச்சாங்க அந்த மேரேஜையும். அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து இவங்கெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு அதுவே வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை உங்கள் தரப்புலேருந்து பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதே வந்து உங்கள் அண்ணன் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியுதா, எல்லா ரிலேட்டிவ்ஸும் கேட்குறாங்க இது மாதிரி ஏன் பண்ணலை, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதனால அவர் ரொம்ப வந்து மனசு காயப்பட்டிருக்கார், அது வெளியில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ரொம்ப மனசுக்குள்ளேயே வச்சு வந்து வேதனை பட்டுக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட கூட நேற்று தான் உங்கள் விஷயமே எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்கிறதே வந்து எனக்கு வந்து தெரியவே தெரியாது, இப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சதே, அவர் வந்து என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னார், அப்போ தான் எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும், உங்களுக்கு இது மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு, அதனால் வந்து என்னால் வந்து எதையுமே உங்கள்கிட்ட வந்து வெளிப்படையாக நான் கேட்க முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை நீங்கள் வந்து சொல்கிறது ரைட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல, அண்ணனுக்கு வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க, என் கண்ணு முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் வந்து எனக்கு அந்த இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு டைம் எடுக்கும்,
நான் அதுக்குள்ளேயே இவங்க வந்து என்னை வந்து நீ ஏன் என்ன பண்ணலை, ஏன் என்ன வந்து மேரேஜ் பண்ணலை அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருக்கனாலே இவனுக்கு மேரேஜ்னாலே பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அதுக்கு வந்து கேட்டேன், உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை இருக்கணும், எந்த மாதிரி லைஃப் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்குன்னு ஏதாச்சும் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு பார்க்க முடியுமா என்னென்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அவங்க சிரித்தாங்க. எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்கிறது தாங்க நல்லது, ஏன்னா எதிர்பார்த்து நாளைக்கு அது கிடைக்கும் இல்லைன்னா அந்த லைஃப்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் மேரேஜில் வந்து இருந்தால் நல்லதுங்க, அடுத்தது ஒரு லைஃப்பில் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கணும், என்னோட மைனஸ் எது ப்ளஸ் எதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தால் நாளைக்கு அவங்களோட நான் ஒரு லைஃப் மூவ் பண்ணுறப்போ என்னோடய ஃபஸ்ட் லைஃப்பை பற்றியும் அதனால் வர விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காத மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருந்து அவரை என்னை புரிஞ்சுக்கிட்டவராக இருந்தால் அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னதும் கரெக்டு தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல, உங்களோட இது இடத்துலேருந்து பார்க்குறப்ப நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக தான் படுது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னையிலேருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கிட்ட நீங்கள் என்ன விஷயம் வேணாலும் ஷேர் பண்ணலாம், ஓரளவு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து கஷ்டங்களாக இருந்தாலும் சரி சந்தோஷங்களாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பரவாயில்ல, நீங்கள் இந்த அளவுக்கு என்கிட்ட பேசினதே ஒரு பெரிய விஷயம் தாங்க, நான் இதே எதிர்பார்க்கல, இதே எனக்கு ஒரு பெரிய ஒரு நியூஸ் தான், நல்ல ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து நாங்கள் அன்னையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நான் குட் மார்னிங் மெசேஜ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அனுப்புவேன், அவங்களும் எனக்கு அனுப்புவாங்க, இப்படி வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து எங்கள் அம்மாவுக்கு சாரீ எடுக்கிறதுக்காக வந்து எனக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு கல்யாண நாளுக்கு வந்து சாரீ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு யாரை எடுக்கிறது கூப்பிட்றதுனே எனக்கு தெரியல, சரி இவங்க தான் நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அதுக்கு அவங்க வந்து நான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கினாங்க, இல்லை நீங்கள் தான் எடுக்கணும் வாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொன்னதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வந்து சண்டே வந்து உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள அழைச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்